ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 ஐப்பசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவான பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியிலே கேது பகவான் சுக்கர பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். அப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன்லாம் வர்றதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. இல்லைனா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இது இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார். அதனால் எதையுமே ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்க. பின்னாடி கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதையும் அவசரப்படாதீங்க. யார் மேலேயும் தவறான ஒரு முடிவுக்கு வராதிங்க. இது இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஃபைனான்சியலில் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இருக்காது. பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அது சால்வேஷன் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு ஆளோ அல்லது லீஸுக்கு ஆளோ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்தில் குரு சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஃபேவரபுளாகும். நீங்கள் ஏதோ மெயில் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே சமயத்தில் நெருங்கிய உறவினர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக உங்களை
நிறைய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, இல்லை அடிக்கடி லேர்ன் பண்ணுவீங்க. அதுலேயும் குருவும் சனியும் மூன்றாம் இடத்துல இருக்காங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் செய்தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதோட ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது இந்த மாதம். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உற்பத்தி தேர்ந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு மூணில் இருக்கார், சனி ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே புதுசாக லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, கிட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்து சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் எது கிடைத்தாலும் தேவையற்ற மன வருத்தங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே உண்டு. எல்லாம் இருக்கும், ஆனால் இல்லாதது போல் இருப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு எப்பயுமே உற்சாகமாக இருக்க பழகுங்க. குருவும் சனியும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போவே அதை பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீ அக்ரிமெண்ட் செய்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுவீங்க, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதம். நீங்கள் லாட்ரி வச்சு பிஸ்னஸ் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெகுலேஷன், யூக வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம், ப்ராஃபிட் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் 12 ஆறாம் இடத்தையே பார்த்துட்ருக்கார். அப்படி இருந்தாலே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆறாம் இடம் சர்வீஸ், வேலையை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் இருக்குது, இடமாற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு கூட உங்களுடைய இன்னர் செக்ஷன்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்துட்ருக்கோம், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதும் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள், கிடைச்ச வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் 12 சூரியனோட புதனோட இருந்துட்டுருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தலையில் பிரச்சனை, அடிவயத்தில் பிரச்சனை, இருநறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக 12 இத்தனை கிரகங்கள்லாம் சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். அதோட ஆறாம் அதிபதி 12 தொடர்பு கொள்வதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையாட்கள் விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் பொறுமையாக இருங்க. வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. தேவையில்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி, எனி செக்யூரிட்டி பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7 அதிபதி சுக்கிரன் 2 இருக்கார், 7 இடத்துல ராகு இருக்கார்.
ஏழாம் இடம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியது பரவாயில்லை. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸும் ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மாதத்தின் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட்டு எதுவும் வராமல் இருக்குது அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, கண்டிப்பாக வரும். அது மட்டுமல்ல, அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எவ்வளோ வந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பின்னாடி இருக்கிறதுனால நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்தராக எம்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த மாதம் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். பர்டிகுலராக பெர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நமக்கு குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.